வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். திரு வெளிப்பாடு 3:3. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனமாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொடக்கம் இருப்பது போல ஒரு முடிவும் உண்டு. இயேசு நம்மை அழைக்க வரும் நாள்தான் நமது முடிவு நாள். இயேசு நம்மை அழைக்க நாளையோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த ஆண்டோ வருவார் என்று தெரிந்திருந்தால் நாம் தயாராகிவிடலாம். ஆனால் அவர் திருடனைப் போல திடீரென்று வருவேன் என்கிறார். நம்மிடம் சொல்லாமல் வருபவன் திருடன். அவன் வரும் நாளும் வேளையும் நமக்கு தெரியாது. அதுபோல இயேசு நம்மை அழைக்க வரும் நாளும் நேரமும் நமக்கு தெரியாததால் நாம் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து எப்போதும் தயாராக இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுக்கு நலமானதை கற்றுக் கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக. மேலும் இவர்களுக்கு இரக்கம் காட்டி இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும் கண்ணின் மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே, நீர் எழுந்தருளி வந்து உம்முடையவர்களின் இருதயங்களில் குடிகொண்டரலும். நீர் உண்டு பண்ணின இருதயங்களை மேலான அனுகிரகத்தால் சம்பூர்ணமாக்கியர்களும். திருஉபசாந்தி எனப்படுகிறவரே, மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, சீவிய ஊரணியே, அக்கினியே, ஸ்நேகமே, ஞானாபிஷேகமே, ஏழு வரங்களால் இலக்கியவரே, பிதாவின் வலதுகலத்தின் வலப்பக்கமே, ஆசாராத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே, நாவுக்கு பழங்கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனத்தை தயாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும் எங்கள் சத்துருவே, அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கும் தப்பித்து கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனை கண்டுகொண்டு இவ்விருவரின் ஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் ஏக காலத்தில் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவரெடுத்து உயிர்த்தெழுந்தின அவரது சுதனுக்கும் இஸ்பரித்து சாந்தவுக்கும் சதாகாலமும் சோத்திரம் உண்டாக கடவுது. என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றி அறிந்த தோத்திரம் செய்வேன்? நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிர் முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர். வானுலகில் வாழும் சமணசுகளே, அச்சிஷ்டவான்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள். ஆ கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களையும் அவலட்சணங்களையும் மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவறுக்கிறோரோ அம்மாத்திரமே நானும் அவைகளை அருவறுக்கத்தக்க தயை செய்யும். பிரார்த்திக்க கடுவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே,
தேவிரீர் அடியவர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திரு மாதாவை பங்காளியாக்க திருவுளமானீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேறுகளையும் அடியோர்களை பங்காளியாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தில் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக செய்திருளும். ஆமென். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Amen.